நான் இங்கே வந்தது காரணமே அந்த அதில் எழுதியிருக்கேன். நான் அந்த ஃபஸ்ட் எடுத்துக்காண்டி வந்தேன். ஆனால் இதில் வந்து பல விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இஸ்லாம் மதத்தை பற்றி. ஆனால் எனக்கு ஒரு பல நாட்களாக ஒரு கேள்வி கேட்கணும்னு ஒரு ஆசை. அதுக்கு பதில் உங்கள்கிட்டருந்து வரும்னு நான் விரும்புகிறேன். இந்த ஆண்டு அதில் கட் அவுட்டை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. அது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, இங்கே பின்னாடி உள்ளவங்களுக்கு எனக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. சுனாமியிலிருந்து ஜல்லிக்கட்டிலிருந்து நம்ம எந்த ஒரு பாதிப்பு தமிழ்நாட்டில் இருந்து வந்தாலும், தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வந்தாலும் அதில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே கலந்துருப்பாங்க. அதில் முழுமையாக கடைசி வர முஸ்லீம் இருப்பாங்க, இந்துவோட சேர்ந்து கிறிஸ்டினோட சேர்ந்து. ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பு எந்த ஒரு அவங்களுக்கு அழுத்தங்களும் எல்லாமே இஸ்லாம் மதத்தை இஸ்லாம் மதத்தில் உள்ளவங்கள முகங்களும் குறிப்பிட்டு இஸ்லாம் மதங்களில் உள்ள முகங்களை மட்டும் பாதிப்புகள் வரும்போது மட்டும் ஏன் அது வருது? அதுக்கு காரணம் மனிதனா இல்லை இஸ்லாம் மதமா? இதுக்கு எனக்கு நீங்க சொல்லுங்க. நல்ல கேள்வி. ஸ்டாலின், நான் ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த ஸ்டாலின் அவங்க ஒரு அழகான கேள்வி கேட்குறாங்க. ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. என்ன கேட்குறாங்கன்னா, இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்லை, பெரும்பாலும் பல சோதனையான ஒரு பிரச்சனையான காலகட்டங்களில் முஸ்லீம்கள் வந்து களமிறங்கி நிறைய பணிகளை செய்கிறாங்க. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னு ஒரு பாதிப்புன்னு ஏற்படும் போது அது முஸ்லீம்களுக்கு மாத்திரம் ஏற்படுற மாதிரி இருக்குது. அது ஏன்? அது முஸ்லீம்களுடைய குறைபாடா அல்லது அந்த இஸ்லாம் மதத்தினுடைய குறைபாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அதாவது அவர் சொல்கிற மாதிரி நியாயமான ஒரு விஷயம்தான். இப்போ தமிழகத்தில் எடுத்திங்கன்னு சொன்னால், சென்னை வெள்ள நிவாரணமாக இருந்தால் அதில் அதிகமான முஸ்லீம்கள் களம் இறங்கி நிறைய உதவிகளை செஞ்சோம். அப்போது அங்கே உள்ள இந்து சகோதரர் எங்கள்கிட்ட சொன்னாங்க, பாய்மார்கள்லாம் தாய்மாராக தெரியுதீங்க அப்படின்னாங்க. உண்மையிலேயே ஒரு குழந்தைக்கு பாயுடைய ஒரு முஸ்லீம் பையனுடைய பேரை தான் வச்சாங்க. அந்த அளவுக்கு உதவி செய்யக்கூடிய வெள்ள நிவாரணமாக இருந்தாலும் சரி, கஜா புயலாக இருந்தாலும் சரி, தானே புயலாக இருந்தாலும் சரி, கேரள வெள்ளமாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உடனடியாக களத்தில் இறங்கி முஸ்லீம்கள் பணி செய்கிறாங்க. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் முஸ்லீம்களை தான் என்ன செய்கிறாங்க, பண்ணுறாங்களே. இஸ்லாத்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் பிறருக்கு உதவி செய்கிறதான் இஸ்லாமிய மார்க்கம்னு சொல்லுது. இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த குறைபாடும் கிடையாது. என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் அழகாக சொன்னாங்க, அத்தீனு அன் நசீகா, இஸ்லாம் என்பது பிறருடைய நலம் நாடுவது தான். முஸ்லீம்னா ட்ரெஸ் போடுறது, தாடி வச்சுக்கிறது, தொப்பி போட்டுக்கிறது, இது மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறது முஸ்லீம். அது அது அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. இஸ்லாம்னா என்ன அப்படின்னு சொன்னால், உங்களால் பிறருக்கு நலம் ஏற்பட வேண்டும், அவன்தான் முஸ்லீம். இல்லைன்னா அவன் முஸ்லீமே கிடையாதுன்ட்டாங்க நபிகள் நாயகம் அப்படியே சொன்னாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டினால் வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான், கடவுள் உங்களுக்கு என்ன செய்வார், உதவி செய்வார் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது. அப்போது அதனால தான் இதெல்லாம் செய்கிறாங்க. குரானில் கூட குரானுடைய ஒரு வசனம் சொல்கிறது, ஃபமன் அஹியாகா பக்க அன்னமா அஹியன்னாச ஜமியா, ஒரு மனிதரை வாழ வைத்தவர் உலகில் உள்ள எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவர் போலாவார். அப்போ ஒரு மனுஷனுக்கு நம்ம வாழ வைக்கிறதுக்கு உதவி செய்யணும்னு வைங்க, கடவுள் என்ன செய்வார், அந்த நன்மைகளை எல்லாத்தையும் தருகிறாரு அப்படின்னு நினைக்கிறதுனால தான் முஸ்லீம்கள் போய் அந்த களப்பணிகளை செய்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இஸ்லாத்தில் ஒரு போதனம் இருக்கிறது. என்ன போதனை இருக்குன்னு சொன்னால், நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழியை நோக்கி அழைக்கக்கூடிய சமுதாயம் இருக்க வேண்டும் அப்படின்னு குரானில் இருக்கிறது. நன்மையை அவனை யாருமே திட்ட மாட்டாங்க, அப்படி தானே? நன்மையை ஏவிக்கிட்டே இருங்க, எப்பா நல்லா படிப்பா, ஆ படிக்கிறான், ஓகே. ஆ எப்பா நல்லா வந்து வியாபாரம் பண்ணு, ஆ ஓகே. நல்ல பிள்ளைகளை வள அப்படின்னு சொல்லி நல்போதனைகள் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்கன்னு வைங்க, யாராவது எதிர்ப்பாங்களா? இஸ்லாத்தில் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நன்மையை ஏவணும் தீமையை தடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஏற்புடையது தான். ஒரு அரசாங்கம் இருந்தாலும் நன்மையையும் சொல்லும் தீமையும் தடுக்கும், அப்படிதானே? தீமையை என்ன தடுக்கிறது, அரசாங்கம் என்ன தடுக்கிறது? நன்மையை ஏவுவாங்க, நீங்களாம் ஹெல்மெட் போடுங்க, இது நன்மை. ஹெல்மெட் போடவும் போடாமல் இருப்போம்.
ஹெல்மெட் போடவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு ஃபைன் அப்படின்னு போடும் போது தான் பிரச்சனையே வருது. பிரச்சனை எங்க வருது? ஹெல்மெட் போடவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு ஃபைன் அடிக்கப்படும், வேகமாக போனால் உங்களுக்கு ஃபைன் போட்டுருவாங்க இப்படின்னு ஒரு எதிர்மறையான வருது இல்லை, அதில் தான் பிரச்சனையே ஏற்படுது. இஸ்லாத்தில் வட்டிக்கு வாங்காதீங்கன்னு சொல்றது மட்டும் இல்லை, வட்டிக்கு வாங்கினவனுக்கு நரகம் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லுது. விடுவானா அவன்? வட்டிக்கு வாங்குற மக்கள்லாம் என்ன பார்ப்பாங்க? வட்டிக்கு வாங்குறத பற்றி பேசுகிற பாய் அப்படிதான் நினைப்பாங்க. நினைப்பாங்க வட்டிக்கு வாங்குறதுனால அவர்கள் செல்லக்கூடிய இடம் நரகமாக இருக்கிறது, நீங்கள் மக்கள்கிட்ட சுரண்டுறீங்க, அவங்களுடைய பாவங்களை சுமக்குறீங்க என்ற இந்த போதனை வந்து அவர்களுக்கு ஒரு விதமான வெறுப்பை ஏற்படுத்துகிறது. இஸ்லாத்தில் ஏற்ற தாழ்வு கிடையாது. அப்படிதான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பிறப்பினால் உயர்வு தாழ்வுலாம் இஸ்லாத்தில் கிடையாது. அதனால் எல்லாருமே ஆதமுடைய மக்கள் தான். இப்போ நாங்கள் அவங்க எல்லாருமே எப்படி பார்க்குறோன்னா எங்களுடைய சகோதரர்களாகவும் எங்களுடைய சகோதரிகளாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் குரான்லேயே அப்படி சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நீங்கள் அனைவருமே ஆதம் ஏவாள் அவ்வா என்று சொல்லக்கூடிய இருவரிலிருந்து தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீங்க, பல்கி பெருகிட்டீங்க. அப்படி தானே? இப்போ நம்ம சொந்தங்களே ஒரு நாலு தலைமுறைக்கு முன்னகட்டி உள்ள ஆளுங்க எங்கேயாச்சும் இருப்பார், எங்கேயாச்சும் என்னப்பா நீ யாருப்பா நீ அந்த ஆள் அந்த ஆள் இந்த ஆள் அப்படின்னு சொந்தங்களும் பார்த்து, ஏன் நீ அவன் விட்டு போயிடலாம் நீ, ஏன் நமக்கு சொந்தமாயிட்டிய அப்படிம்பாங்க. ஆமாம் சொந்தந்தான், எப்போ பல ஆண்டுகளாக அவரோட நம்ம பழகியிருப்போம், ஆனால் சொந்தந்தான். அப்போ சொந்தமாக இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு தாய் தந்தையிலிருந்து வந்திருக்கும் போது ஏற்ற தாழ்வு கிடையாதுன்னு இஸ்லாம் சொல்கிறார். அதனால தான் நாங்கள் ஒரு தட்டில் போட்டு எல்லாரும் கையை போட்டு சாப்பிடுங்க, எல்லாரும் சாப்பிட வேண்டியது. என்ன ஏற்றத்தாழ்வு பிறப்பில், என்ன ஏற்றத்தாழ்வு? இப்போ இன்னைக்கு பார்த்தோம் கோயம்புத்தூரில் ஒரு சுவரை எழுப்பி அந்த தீண்டாமை சுவர்னு சொல்லி இந்த பக்கம் உள்ளவன் அங்கே வரக்கூடாது, அங்கே உள்ள இங்கே வரக்கூடாது. என்ன இது? இது என்ன காடா? மிருகங்கள் வரக்கூடாதுங்கிறதுக்கு யானை வரக்கூடாது, பூனை வரக்கூடாது, புலி வரக்கூடாதுன்னு சொல்லி வேலி போட்டால் ஒரு நியாயம் இருக்குது. மனுஷன் வரக்கூடாதுன்னு போடலாமா? போட்டு வச்சு அந்த வெள்ளம் தண்ணி அந்த இது நிறைய வந்தவொடனே அடித்து ஆளு 17 பேர் 18 பேர் இறந்துட்டாங்க. இஸ்லாம் என்ன சொல்லலாம், நீங்கள் அனைவருமே ஒரே சகோதரனாக பாருங்க, ஏற்றத்தாழ்வு நீங்கள் என்ன செய்யாதீங்க, கற்பிக்காதீங்க. மொழியில் வேற்றுமை கிடையாது. மொழியில் வேற்றுமை பார்க்கானே நம்மளு, மொழியில் மொழி உயர்வுன்னு பார்க்குறான். மொழி என்ன உயர்வு? அரபு மொழியும் உயர்வு கிடையாது, உருது மொழியும் கிடையாது, இந்தியும் கிடையாது, தமிழும் கிடையாது, எந்த மொழியும் உயர்வு கிடையாது. நபிகள் நாயகம் அரபு மொழியில் தான் பிறந்தாங்க. நபிகள் நாயகம் சொன்னாங்க அரபு மொழிக்கு வேறு மொழி உயர்வு கிடையாது, வேறு மொழிக்கு அரபு மொழியும் உயர்வு கிடையாதுன்ட்டாங்க. அப்போ நபிகள் நாயகத்தை எதுக்காமல் என்ன செய்வான்? நபிகள் நாயகம் ஊரை விட்டுலாம் திறத்துனாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லை, கேள்வியாச்சு பட்டிருப்பீங்க. ஏன் நபிகள் நாயகத்தை சவுதி அரேபியாவில் இருந்து மக்காவில் இருந்து மதீனாக்கு ஏன் வந்து போனாங்க அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் சொன்னாங்க அரபு மொழி உயர்வு கிடையாதுன்னாங்க, நல்லா விளங்கிக்காங்க. இது மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் போனிட்டு தமிழ் மொழி உயர்வு இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். நபிகள் நாயகம் சொன்னாங்க அரபு மொழியும் உயர்வு கிடையாது, வேறு மொழியும் உயர்வு கிடையாது. இது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்காக உள்ளதானே தவிர இதில் என்னப்பா உயர்வு தாழ்வு இருக்கிறது? அப்போ பிறப்பில் உயர்வு கிடையாது, பேச்சில் மொழிகளில் உயர்வு தாழ்வு கிடையாது, குலத்தில் உயர்வு தாழ்வு கிடையாது, நிறத்தில் உயர் தாழ்வு கிடையாதுங்கும் போது வெள்ளை வெள்ளேன்னு இருக்கிறவன் சும்மா விடுவானா? சொல்லுங்க, வெள்ளை வெள்ளேன்னு இருக்கிறான். நாங்கள் சொல்கிறோம் கரு கருன்னு இருக்கக்கூடிய நீக்கிறவன் வா, வெள்ளை வெள்ளேன்னு இருக்கக்கூடிய நீனு வா, ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்து ஒன்னா தோல்ல கையை போட்டுக்கிட்டு இருப்போம்னு நம்ம சொன்ன உடனே வெள்ளை வெள்ளேன்னு இருக்கிறவன் கோவப்படுறான். என்ன கோவப்படுறான்? அது எப்படி முஸ்லீம் வந்து நீ உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் ஒன்னாக்கணும் நீ பாக்குற? இதுதான் முஸ்லீம்களை வந்து வெறுக்கிறதுக்கு காரணமே தவிர மற்றபடி நாங்கள் என்ன கொள்ளடிச்சோமா, யாருக்காச்சும் உதவி செய்யலைன்னு ஒன்று இருக்குதா? எந்த ஒரு நீங்க தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகளுக்கு மேலாக இரத்த தானத்தில் முதல் இடத்துல நாங்கள் இருக்கிறோம். இரத்த தானம் பண்ணுறதுல நைட்டு 1 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, 1 மணிக்கு ஃபோன் பண்ணி முஸ்லீம் அல்லாத என் தொப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய என் இந்து சகோதரன் கேட்பான், நைட்டு 1 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்பான், பாய் ஓ பாசிட்டிவ் வேணும் பாய் அப்படின்னு. உங்கள் அமைப்பில் சொன்னால் தான் உடனே கிடைக்கும், உடனே நைட்டு 1 மணிக்கு நாங்கள் எந்திரிச்சிருவோம், அலர்ட் ஆயிடுவோம், டக்கு டக்கு டக்குன்னு ஃபோன் போட்டு உடனடியாக போய் கொடுத்துட்டு வருவோம். அவர்கிட்ட காசு வாங்க மாட்டான், போக்குவரத்து கூட வாங்க மாட்டான். போக்குவரத்து 200 ரூபா பெட்ரோல் போட்டு போயிருப்பான், 100 ரூபா பெட்ரோல் போட்டு போயிருப்பான், டீ கீட்டு சாப்பிட்ருப்பாங்க. இந்த விஷயத்துக்காக உங்கள்கிட்ட போக்குவரத்து கூட நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி அப்படி வந்தக்கூடிய நிலையில் ஒரு 10 ஆண்டுகளாக பரிசு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கவர்மெண்ட்டு. தமிழகத்தில் கவர்னர் கையிலெலாம் நாங்கள் பரிசு வாங்கினோம்.
அதுக்கப்புறம் பார்த்தாங்க கவர்மெண்ட்டை நிப்பாட்டிடுச்சு. என்னங்க நீங்களே தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருந்தா நாங்கள் யாருக்கு தான் கொடுக்கறது? தொடர்ச்சியாக நாங்கள் தான் தொடர்ச்சியாக வந்து நீங்களே வந்துக்கிட்டு இருக்கனால இப்போ உங்களுக்கு பரிசை இப்போ என்ன இல்லை, நீங்கள் பரிசில்லாடலாம் நாங்கள் தான் இப்பவும் நாங்கள் தான் பெஸ்ட்டு. அல்லாவுடைய கிருபினால இறைவனுடைய அருளால் இன்றைக்கு நீங்கள் பரிசே நீங்கள் அறிவிப்பு செய்யாமல் இருந்தால் கூட எங்கள் மக்கள் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அப்போ உதவி செய்யக்கூடிய நிலையில் நாங்கள் இருந்தும் கூட ஏன் வந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஏற்றத்தாழ்வை உடைக்கிறோம். அது உடைக்க சொல்கிறது வந்து நியாயமா நியாயம் இல்லையா? நீங்களே பாத்துக்காங்க, குரான்லே சொல்லப்பட்டிருக்கிறது மின் நுத்துஃபத்தின் ஹலக்கஹு ஃபகத்தரா சும்ம சபீல யஸ்ஸரா சும்ம அமாத்தஹு ஃபஅக்பரா. ஒரு சாதாரண விந்து துளியிலிருந்து உங்களை நான் படைச்சிருக்கிறேன், அப்படிதானே? சாதாரணமாக உங்களை படைச்சிருக்கிறேன், ஸ்பின்னர் உங்களுக்கு வழியை காட்டி உங்களுக்கு வாழ்வதற்குண்டான இடத்தை தந்திருக்கிறேன். நீங்கள் பின்னாடி மரணிக்க செய்து மண்ணறைக்கு அனுப்பிச்சிருந்தேன், என்கிட்ட தான் நீங்கள் வர வேண்டி இருக்கிறது. இதில் என்னப்பா நீங்கள் உயர்வு தாழ்வு அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த போதனையினால தான் நாங்கள் எதிர்க்கப்படுகிறோமே தவிர நாங்களும் ஏற்றத்தாழ்வு பார்த்து, ஆமாம் ஏற்றத்தாழ்வுலாம் இருக்குது அப்படின்னு இருந்து நாங்களும் வந்து வட்டிக்கு வாங்கினா பிரச்சனை இல்லை வாங்குங்க, வரதட்சணை வாங்கினா வாங்குங்க இப்படின்னு நாங்கள் எங்கள் எல்லாரோடு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு நிலையில் நாங்கள் இருந்தோமே ஆனால் எங்களையும் தூக்கி வச்சு கொண்டாட தான் செய்வாங்க, சரியா? அதுதான் அதனுடைய நிலை. ஆனாலும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா சமூகத்தில் தீமை ஏற்படுத்துறத நீங்கள் என்ன செய்யுங்க, தடுங்க. பாவம், அந்த பாவங்களை என்ன செய்யாதீங்க, அந்த இடத்துல இருந்து பார்க்கணும். எந்த இடத்துல? இப்போ நம்ம வந்து ஒரு உயர் ஜாதியில் இல்லை உயர் நிலையில் பிறந்ததுனால நம்ம வேறு மாதிரி இருப்போம். நானே ஒரு தாழ்ந்த நிலையில் பிறந்துட்டேன்னு வைங்க, என் மனசு இப்படி வேதனைப்படும், யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் தீண்ட சில பேர் வந்து கை சொல்கிறாங்க, ஏதோ சவுத் ஆப்பிரிக்கா ஏதோ ஒரு நாட்டுக்கு போகும்போது கை கொடுத்தாங்களாம். முத முத போனார் அங்கே ஒருத்தர், ஒரு சவர் சொன்னார். போன உடனே அவன் கையை கொடுத்துட்டு, இந்தியக்காரன் கையை கொடுத்த உடனே அப்புறம் அங்கே டிஷ்யூ பேப்பர் வாங்கி கையை துடைக்கானா, இப்படி துடைக்கானா, எப்படி இருக்கும் மன வேதனை? இவன் வந்து வெள்ள நிவாரணம் செய்வானா, இவன் வெள்ள பணிகளில் சாக்கடை போய் அள்ளுவானா? அப்போ அந்த கையை துடைச்சி அதை நம்ம சுத்தங்கிற மாதிரி காட்டுறாங்கிற ஒரு நிலையில் மனிதன்கிற ஒரு நிலைக்கு வரணும். இப்போ மனித நேயத்தோடு வாழ வேண்டும் என்ற ஒரு போதனை தான் இங்கே பார்க்கப்படுகிறது. அதில் நாங்கள் கொஞ்சம் சிரமங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதுதான் அதனுடைய விஷயம். அல்லாஹ்